அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரேங்க் லிஸ்ட் உங்கள் கையில் இருக்கிற நேரத்தில், கட் ஆஃப் இருக்கிற நேரத்தில், நமக்கு வந்து எந்த மாதிரியான சீட்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறோம். இந்த வருஷத்தோட டாப் அப்படின்னு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பல்வேறு டாப் காலேஜஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப், என்ன ரேங்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் அனாலிசிஸ், அதாவது 18, 19, 20 இந்த 3 வருஷத்தோட ரேங்க், 3 வருஷத்தோட கட் ஆஃப் கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனான பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர். சரியா, இது அந்த வித்தியாசத்தை சொல்லிடுறேன். பிஎஸ்ஜியிலே இன்னொரு காலேஜும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பேசுகிற காலேஜ் வந்து பிஎஸ்ஜி டெக்குன்னு வழக்கமாக அழைக்கப்படுற கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். சரியா, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங்கிறது செல்ஃப் சப்போர்ட் மோடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் மோடில் லாஸ்ட் 3 இயர்ஸ் என்ன மாதிரியான ரேஞ்சில், ரேங்கில் அல்லது கட் ஆஃபில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம இதை வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் 1 பை 1 அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம கவுன்சிலிங்கில் இருக்க மாதிரியே இந்த வருடம் ஆனால் எம்பிசிங்கிறது 3 டிவைட் ஆகிருக்கு. எம்பிசி 1 இயர், எம்பிசி டிஎன்சி, எம்பிசி அதர்ஸ்னு. பட் நமக்கு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ட்ரெண்டில் எம்பிசின்னு ஒட்டுமொத்தமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அதை வச்சு தான் நீங்கள் கைட்லைனாக எடுத்துக்கணும். ஸோ 1 பை 1 பார்க்கலாம். இப்போ டு ஸ்டார்ட் வித் ஓசியில் பிஹெச்டி டெக் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் லாஸ்ட் 3 இயர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, 2018 487 ரேங்க்கு கடைசியாக கிடைச்சிருக்கு, 198.5 கடைசியாக கிடைச்சிருக்கு. அதே அதற்கு அடுத்த வருடமான 2019 பார்த்தீங்கன்னாக்க 536 ரேங்க்கு கிடைச்சிருக்குது, மார்க்ஸ் சற்று குறைந்து 194.5 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் சற்று அது குறைந்து ரேங்க் 624 கிடைச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 193.75 ஓசிக்கே வந்து லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி டெக்கில் கிடச்சிருக்கு. சரி, இதுக்கு அடுத்ததாக பிசி பார்க்கணும்னாக்க பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில் 2018 பார்த்தீங்கன்னா 895 ரேங்க்குக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197.75 அதுக்கு கிடச்சிருக்கு. அதற்கு அடுத்த வருஷமான 2019 பார்த்தீங்கன்னாக்க 937 ரேங்க்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 193 லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு. 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சென்ற வருடம் பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 1181 ரேங்க்குக்கும் கட் ஆஃப் 192 கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக பிசிஎம் என்று அழைக்கப்படுகிற பிசி முஸ்லீம், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில் 2018 பார்த்தீங்கன்னா 4639 ரேங்க்கில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 194.25. 2019 பார்த்தீங்கன்னா 2979 லாஸ்ட் ரேங்க்கு, கட் ஆஃப் வந்து 189 கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. அதே லாஸ்ட் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 3043 ரேங்க் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் வந்து 190 கிடச்சிருக்கு. சரி, இப்போது இதற்கு அடுத்த நிலையில் எம்பிசி டிஎன்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் இது 3 பிரியுது, எம்பிசி 1 இயர், எம்பிசி டிஎன்சி அண்ட் எம்பிசி அதர்ஸ் அப்படின்னு 3 பிரியுது. பட் நமக்கு லாஸ்ட் 3 இயர் ட்ரெண்டை பார்க்கும்போது ஒட்டுமொத்த எம்பிசி டிஎன்சி வச்சு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த வகையில் பிஜி டெக் கோயம்புத்தூர் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2018 பார்த்தீங்கன்னா 3136 ரேங்க் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு, 195.5 லாஸ்ட் கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னாக்க 3804 அதான் லாஸ்ட் ரேங்க்கு, கட் ஆஃப் வந்து ஆனால் 187.5 கிடச்சிருக்கு. 2020 லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2957 ரேங்க் அதான் லாஸ்ட்டு, கட் ஆஃப் வந்து 190 கடைசியாக கிடச்சிருக்கு. சரியா, இப்போது இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரி. இதை பொறுத்தவரையிலும் பிஹெச்டி டெக் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 2018 19580 அந்த ரேங்க்குக்கு லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 182.75 கிடச்சிருக்கு. அதே 2019 பார்த்திங்கனாக்க 10958 ரேங்க்குக்கு தான் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு,
கட் ஆஃப் நல்லா குறைஞ்சி 176K கிடச்சிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா ரேங்க் கிட்டத்தட்ட அதே லெவல் தான், அதாவது 10,610 ரேங்க் கடைசியாக, கட் ஆஃப் சற்று உயர்ந்து 177.5 கிடச்சிருக்கு. சரியா? இப்போது இதற்கு அடுத்த கேட்டகரியான எஸ்சி அருந்ததியர், இதில் பார்த்தீங்கன்னாக்க பிஹெச்டி டெக் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், 2018 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச், 30,195 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 173.5. அதே 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா 27,347 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 154 வரைக்குமே கிடச்சிருக்குங்கிறது பெரிய ஆச்சரியம். லாஸ்ட் இயர் 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,620 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 175.75 அது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ நிறைவாக எஸ்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்க லாஸ்ட் இயர் அந்த அதற்கு முந்தைய ரெண்டு வருஷம் மொத்தம் 3 வருஷத்தில் பிஹெச்டி டெக் அட்டானமஸ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் எஸ்டி கேட்டகரியில் 2018 27,433 ரேங்க், கட் ஆஃப் வந்து கடைசியாக 176. அதே 2019 எஸ்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 19,514 ரேங்க்லே கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 164.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2020 எஸ்டி கேட்டகரியில் 18,165 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் 166 வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் 3 இயர்ஸோட பிஹெச்டி டெக் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜோட ரேங்க் அண்ட் கட் ஆஃப் நிலவரங்கள். இதை ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இப்போ ஏன்னா உங்கள் கையில் ரேங்க்கும் இருக்குது கட் ஆஃபும் இருக்குது, இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அண்டு அட்லீஸ்ட் ஒரு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு கைடன்ஸ் பாயிண்ட்டாக வந்து இது அமைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வேரியேஷன் இந்த வருஷம் வருது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங் தனியாக வெளியில் பிரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி ஒன் இயர் அந்த ரேங்கிங் தனியாக பிரியுது. இதுதான் நம்ம பழைய ரேங்கிங் ஒப்பிடும்போது கொஞ்சம் வேரியேஷன் வரப்போதே தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி நான் இந்த வீடியோவை பொறுத்தவரை தெளிவாக இருங்க, பிஹெச்டியை பொறுத்தவரை 2 காலேஜ் இருக்குது. இது வந்து நீண்ட காலமாக இருக்கிற அட்டானமஸ் காலேஜான பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதற்கான வீடியோ தான் இது வந்து. ஸோ இதை பயன்படுத்திட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. இந்த வீடியோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி இது பயனுள்ளது நினச்சிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். அண்ட் இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.